நீங்கள் வந்து ராகி எல்லாம் போட்டிருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இப்போ இதெல்லாம் காய்கறி போய் தினந்தோறும் வருமானம் தருது இல்லையா, தினந்தோறும் வருமானம் தருது, அது வந்து ஒரு 3 மாதம் ஆகும் இல்லையா, 3 மாதம் ஆகணும் இல்லையா, இது இது வித்தியாசம் நினைக்கிறீங்களா? இது இந்த பையன் உங்களுக்கு ஓகேவா? காய்கறி எப்படி நம்ம போகணும் நினைக்கிறீங்களா? விளைவித்தா ஓகே, நல்லா ஓகே இன்னைக்கு சூழ்நிலைக்கு லாஸ் தான் ஓடிட்டு, இன்னைக்கு வந்து எல்லாம் ரேட்லாம் கம்மியாக தான் இருக்குது, லாஸில் தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கரும்பும் ஓகே, அந்த சீசனல் பிஸ்னஸ் தான், ஆனால் அந்த சீசனுக்கு நம்ம கரெக்டாக வெட்டிட முடியுதா? வந்து வெட்டிக்கிறாங்களா? ஓடி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தவிர்த்து வேற என்ன தொழில் செய்றீங்களா? இங்கே விவசாயம் மட்டும்தான், ஒன்லி விவசாயத்தை மட்டும்தான் நம்பிக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தை நம்பியிருக்கிறீங்க, நிறைய செலவுலாம் ஆகும் இல்லையா, இதுக்கெல்லாம் பூச்சி நோய் மருந்து நிறைய வரும் இல்லையா, காய்கறி பயிர்களுக்கு என்ன பண்ணுறீங்க? மருந்து வாங்கிட்டு வந்து ரசாயன உரங்கள் தான், ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் அடிக்கிறோம். பட் ஓகே, இதனால நம்ம செலவு அதிகமாகுது இல்லையா, செலவும் அதிகமாகுது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படும், பாதிக்கப்படுது, இது ரெண்டுமே பாதிக்கப்படுது. அதான் என்னன்னா இப்ப எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. ஒண்ணு, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படக்கூடாது, நஞ்சு இல்லாத உணவை உற்பத்தி செய்யணும். இந்த நோய் வருவதற்கு காரணமே நம்ம சாப்பிட்ற உணவு அப்படின்னு இப்ப எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாமே இல்லையா. இப்போ நாமளும் அதை நோக்கி போகலாம், ஒன்றும் தவறு இல்லை. எடுத்த உடனே முழுவதுமாக உடனே ஆர்கானிக் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளும் வரணும் இல்லையா. இப்போ நம்மகிட்ட வந்து ஆடு மாடு கோழிலாம் நீங்கள் வச்சுக்க, ஆடுலாம் வச்சுக்கிறீங்களா? எத்தனை ஆடு இருக்குது? 8 ஆடு இருக்குது. என்ன சிம்பிளி ஆடா வெள்ளாடுங்க? வெள்ளாடு இருக்குது இல்லையா. இந்த மாதிரி நம்மகிட்ட ஆடு இருக்குது, மாடு 4 மாடுன்னு வச்சுக்கிறீங்க, கோழி வச்சுக்கிறீங்க, இதனுடைய எரு இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம எப்படி வந்து மண் வளர்த்து, மண் வளத்தை நம்ம கூட்டணும்னாவே நம்ம இருக்கிற எருவை வந்து கூட்டம் ஏற்றி தொழுவுரமாக மாற்றி நம்ம வயலுக்கு போடும்போது மண் வளம் மேலாண்மை நல்லா இருக்கும், மண் வளத்தை கூட்டலாம். இது ஒன்று. ரெண்டாவது உயிர் உரங்கள்னு இருக்கும், ஒவ்வொரு வேளாண்மை விரிவாக்க மையத்திலையுமே உயிர் உரங்கள்லாம் கொடுப்பாங்க வேளாண்மை விரிவாக்க மையத்தில். அது பார்த்தீங்கன்னா அசோஸ்பயர்லாம், பாசோ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இருக்கும், தலைமணி, சாம்பழச்சி, நுண்ணுயிரி இதெல்லாமே அதை கொண்டு வந்து நம்ம தொழுவுரத்தில் கலந்து நம்ம மண்ணில் நம்ம போடலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் போட்டுக்கீங்க, சனப்பை தக்கப்பூண்டு போட்டிருக்கீங்களா, போட்டுட்டு அதை நம்ம என்ன பண்ணலாம், மடக்கி உழுதோம் அப்படின்னாலும் மண் வளம் கூடும். போட்டுருந்தோம், போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி தென்னை நார் கழிவு வரும், அது போடும்போது என்ன பண்ணலாம், மக்கி போய் நல்லா கம்போஸ்ட் பண்ணி போட்டாலும் அது மண் வளத்தை கூட்டும், மண்ணை வந்து மிருதுவாக வச்சுக்கும், மண்ணில் ஈரப்பதெல்லாம் வச்சிருக்கும், மண் வந்து பொல பொலன்னு இருக்கும், இருக்கக்கூடாது மண்ணை இல்லையா. அதே மாதிரி வந்து மண் புளோரம் கழிவுப்பட்டிருக்கீங்களா, நம்ம இதுல எல்லாமே நமக்கு இதுதான் பேஸ், தொழுவுரம் மட்டும் இருக்குது இல்லையா, அதை சாப்பிட்டு அதனுடைய கழிவு போடுறதா மண் புழு உரம். அது 1 கிலோ 2 கிலோ வாங்கி வந்துவிட்டா போதும், குப்பை குழுவிலையோ நம்ம தனியாகவும் பண்ணலாம். அந்த பிறம் அந்த மாதிரி பண்ணும்போது மண் வளத்தை கூட்டிக்கலாம். மண் வளத்தை கூட்டிக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு உர செலவு குறைஞ்சிரும். அதே மாதிரி பருவத்துல பயிர் செய்யணும், எப்பயுமே அந்த பருவத்துல பயிர் செஞ்சது நல்ல மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு, மக்களின் தேவைக்கேற்பும் பயிர் செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா காலம் பாதிச்சிருக்குது, என்ன பயிருக்கு டிமாண்ட் இருக்குது, முருங்கைக்காய் நல்ல டிமாண்ட் இருக்கு, அந்த மாதிரி டிமாண்ட் மக்களின் தேவைக்கேற்ப நம்ம பயிர் செய்யணும் அப்படிங்கறத பார்த்து செய்யலாம் நாம. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பூச்சி நோயெல்லாம் வரும் முன்னாலேயே தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இயற்கை முறையில் நாஜி விரட்ட முடியுமா? நிறைய இருக்கு இல்லையா, இப்போ வேப்ப எண்ணெய், வேப்பங்கொட்டை கரைச்சல், மஞ்சள் கசாயம், பத்தலை கசாயம், மீனமிலம் நிறைய இருக்குது இல்லையா, அமிர்த கரைச்சல், மீனமிலம் வச்சுங்க, வளர்ச்சி நல்லா இருக்கும், குரோத்தும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. பட் பூச்சி வெட்டியாகவும் செயல்படும், ரெண்டுமே மீனமிலம் அடிக்கலாம், எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், தண்ணிலையும் ட்ரிப்லையும் கொடுக்கலாம், தண்ணி ஓடுற தண்ணிலையும் கலந்து விடலாம். வெறும் இல்லை 5 கிலோ ஒரு எத்தனை கிலோ எடுத்து நம்மளுக்கு தேவையோ 5 கிலோ மீன் கழிவுக்கு இல்லை அந்த இதெல்லாம் அந்த கழிவு எடுத்துட்டு வந்து அதே அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை கலந்து ஒரு 23 நாளைக்கு அப்படி மூடி வச்சிடணும், ஒரு இடத்துல கப்புன்னு மூடி நல்லா கலக்கி விட்டு இந்த மீன் கழிவையும் அந்த நாட்டு சக்கரை நல்லா போட்டு கலக்கி விட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும், தண்ணியெல்லாம் மேலே எதுவும் உள்ளே போகாமல் ஒரு 25 நாளைக்கு வச்சிட்டிங்கன்னா அதுக்குமே என்ன அப்படியே கொல கொல கொலன்னு ஆயிரும். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், வடி கட்டி நம்ம தண்ணியில் வந்து இப்போ 1 லிட்டர் எடுக்கிறீங்கன்னா 10 லிட்டர் தண்ணியில் கலந்து அப்படி இதில் விட்டுறலாம், இல்லையே விட்டுறலாம், நம்ம வாய்க்கால் போதுறீங்கன்னா அப்படியே ஒரு இதில் வச்சு விட்டோம்னா சுடு சுடுன்னு போயிட்டு எல்லாமே ரீச் ஆகிடும், எல்லாமே பழவியும் அது பண்ணலாம். நீங்கள் மீனவிலம், பஞ்சகாவியா, அமிர்த கரைசல் எல்லாமே அந்த மாட்டு மகன் மாடு இருந்தால் போடும், மாடு இருக்குது, கோமியம் இருக்குது, அதே மாதிரி சாணி நம்மகிட்ட இருக்குது, இதுதான் மூலப்பொருள், இதுதான் இதை பண்ணி நம்ம என்ன பூச்சி வேட்டையாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்களில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் பெவேரியா பேசியனா இருக்கும், அதை நம்ம வாங்கிட்டு வரலாம், பேசிலஸ் திரிஞ்சன்சஸ், அதே மாதிரி வந்து ஒரு சில ஒட்டுணிலாம் தருவாங்க, அதை இந்த மாதிரி கூட கட்டினோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பூச்சி நோயெல்லாம் ஓரளவு குறைக்கலாம். அதில் மண்ணில் நோயெல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கோடோமா விரடி, சூடாமோனஸ் ஃப்ளூசன்ஸ், பேஸ்லெஸ் அப்டிலஸ்ன்னு இருக்குது. இது என்ன செய்யும்னா மண்ணில் தீமை செய்யும் பாக்டீரியா பூஞ்சான்லாம் இருக்குது, அதை தான் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம வந்து மானிய வழியிலேயே கொடுக்குறாங்க, அது மாதிரி நம்ம ஓரளவு செலவு குறைச்சினாவே நம்ம என்ன பண்ணலாம்,
நம்ம மகசூலை நம்ம கூட்டிக்கலாம். அதே மாதிரி நேரடியாக விற்பனை செய்யணும் என்னைக்குமே. நேரடியாக நீங்கள் யோசனை, நீங்களே விரும்பி விற்று விற்று பார்க்கணும், அதுக்கு நம்ம வந்து அங்கே வேறு இடத்துல கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். நாமளே விரும்பி விற்று பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும், உங்கள் நிறைய பேர் இந்த அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேறு என்ன மாதிரி விற்க முடியும், மார்க்கெட் எங்கனாச்சும் விற்க முடியுமா, நாம் என்னாச்சும் கன்சியூமர் உருவாக்க முடியுமா, சிட்டி பக்கத்தில் பண்ண முடியுமா, ஒரு சங்கத்தில் போய் சேர்ந்துக்கலாம். இப்போ உழவு உற்பத்தியாளர் நிறுவனம்லாம் இருக்கு இல்லையா, உழவு உற்பத்தியாளர் குழு, உழவு ஆர்வலர் குழு, இந்த மாதிரிலாம் குழு இருக்குல்ல, அதை போய் சேர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே மாதிரி ப்ராடக்ட் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு கம்பெனிக்கே டைரக்டாக சேல்ஸ் பண்ணலாம் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா தான் விவசாயிகள் என்ன பண்ண முடியும், அட்லீஸ்ட் ஒரு நஷ்டம் இல்லைனா கூட ஒரு லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம வந்து யார் யார் வியாபாரியோ ப்ரோக்கரையும் நம்பிக்கிட்டு எனக்கு லாஸ் ஆகிடுச்சு நஷ்டம் ஆகிடுச்சுங்கிறத விட இந்த மாதிரி பண்ணலாம். அதேமாதிரி செலவு குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், மிக முக்கியமாக. இதே நல்லா பயிர் வேளாண்மை செய்கிறீங்க நீங்கள், அதை மாதிரி பண்ணுங்க ஐயா. அதே மாதிரி ஒவ்வொரு வட்டாரத்துலையுமே வேளாண்மை விரிவாக்க மையம் இருக்குது, தோட்டக்கலைத்துறை இருக்குது, கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது, பட்டு வளர்ச்சித்துறை இருக்குது, வேளாண்மை பொறியியல் துறை இருக்குது, மீன் வளர்த்துறை இருக்குது, வனத்துறை இருக்குது, இந்த மாதிரி விதை சான்றளிப்பு துறையெல்லாம் இருக்குது, ஒம்பது துறை இருக்குது. அது பத்தாவதுக்கு வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது. இவங்கெல்லாம் நீங்கள் போய் அணுகுங்க, நமக்கு தேவை, நம்மளுக்கு தேவை தான் வச்சுருக்காங்க அத்தனை பேரும். நம்மளுடைய அரசாங்கம் எதுக்கு வச்சுக்கிறாங்க, இத்தனை துறையும் விவசாயிகளோட நலன் கருதி தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே போய் தொழில்நுட்பம்லாம் தெரிஞ்சுக்கி, இப்போ டெக்னாலஜினா வந்துருக்குதா, நம்மளுக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குமா, அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து எங்களுடைய அனுபவ கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்து. எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றி தெரிஞ்சுக்கணும்.